කිසියෙකු සංචාරයේ යෙදিলা නැත්නම් අසනීපෙන් බැරිලා ඔහුට උපවාසය රකින්න බැරි වුණා අනෙක් අවුරුද්දේ රමලාන් එන්න ඉස්සල්ලා ඔහු එහෙ කලාකලේ නැත්නම් නොසලකිල්ල නිසා ඔහු කලාකලේ නැත්නම් ඔහු පෞකාරයේ වේවි පෞකාරයේ சரி இப்ப ஒரு வருஷம் அவர் கலா செய்யல அடுத்த ரமலானுக்கு பிறகு கலா செய்ய போறார் என்றா அவர் கலாவும் செய்யணும் அவர் ஃபிதியாவும் கொடுக்கணும் ஔருத்தத்தி செய்ய கலா கலையினே ஔருத்தத்தி வருவனா அடுத்த ரமலானுத்தாவா தென் ஏ ஔருத்தியம் பசைய கலா கரணவனம் ஓ கலா கரண்டத்தோனே ஃபிதியா தெண்டத்தோனே ஒரு வருஷத்துக்கு பிறகு கலாவும் செய்யணும் ஃபிதியாவும் கொடுக்கணும் அடுத்த ரமலானுக்கு பிறகு சிதியா என்றா என்ன ஒரு முத்துடைய அளவு ஒவ்வொரு நோன்புக்கு ஒரு முத்துடைய அளவு அரிசி கொடுக்கிறது எங்க நாட்டுல சாப்பாடு என்ன சோறு ஒரு முத்துடைய அளவு ஒரு முத்துடைய அளவு சரியா பார்த்தா 558 கிராம் வரும் ஹரியட பலுவ கிராம் காண 558 எனோ கிராம் அப்ப கிராம் 600க்கு தினேங்க ஒரு அது சரியா நூலுக்கு உடக்கொள கலா ஹோல்சேல்ல விட்டுறது முத்து கொடுக்கலை எல்லாம் கணக்கா பார்த்து கொடுக்குறது ஹரியட ஹெம்ம உபவாசம் சந்தாம எக்க முத்துக்க தென்னோனே யாட்ட அசனீபெம் பெடிலா ஓட உபவாசம் துணக் மிஸ்ஸுனா அவுருத்தத் திஸ்ஸே கலா கலெத் நே அவுருத்தத் திஸ்ஸே கலா கலெத் நே கலா கரண அவஸ்தாவேதி அவுருத்தகட பஸ்ஸே ஓ கலா உத் கர்லா ஹெம்ம உபவாசம் சந்தாம கிராம் 600 கானே தென்னத் தோனே ஹால் தென்னோ சரி இப்போ ஒரு கேள்வி கொண்டு வரும் அவருக்கு நோன்பு அவர் ஒரு காரணத்துக்காக வேண்டி விட்டார் உதாரணமா மரியம் நோயாளி ஆனா அவருடைய நோன்பு அடுத்த ரமலான் வரக்காட்டி அவருக்கு நோய் இருந்து கொண்டே இருந்துச்சு ஒரு வருஷமா நோய் இருந்து கொண்டே இருக்குது இந்த நேரத்தில் அவருக்கு கலா மட்டும்தான் வாஜிபாகுமே தவிர அவர் பிட்படிந்தினத்துக்காக வேண்டி பிதியா வாஜிபாகாது அரிசி கொடுக்க தேவையில்லை දැන් ප්‍රශ්නයක් කියවි එක පුද්ගලයෙකු හරි ඔහුට අසනීපය නිසා ඔහු උපවාසය අතහැරියා හැබැයි අනිත් රමලා වෙනකම් ඔහු අසනීපෙම්ම තමයි හිටියේ අවුරුදු 30 කලා කරන්න බැරි වුණේ ඒක තමයි කාරණාව මෙතන ඔහුගේ නොසලකිල්ල නොවේ කාරණාව අසනීපයේ කාරණාව නිසා ඔහුට කලාපමණයි වාජිත් ඔහුට ප්‍රමාද කිරීමට සිදියා වාජිත් නොවේ අරිති කුරුකෝණම හාල් දෙන්න ඕනද නැහැ இப்ப அடுத்த கேள்வி சரி இப்ப அவர் வந்து கலா செய்யாம மௌதாஹிட்டார் எக்கிரட்ட கலா நோம்பி திபுனா கலா நோம்பி திபெத்தி ஓ மரணேட பத் உனானம் ஓ மரணேட பத் உனானம் මෙතන හොඳට මතක තියාගන්න நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலுமான ஒரு நிலமை இருந்து கலா செய்யாம அவர் மௌதாஹிட்டார்ண்டா அவர் ஒரு பாவியாக மௌத்தாகிறார் முதலாவது சூரத்தை பாருங்க அவருக்கு கலா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத நிலைமையில மௌத்தாகிட்டார் கலா செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத உதாரணமா அவருக்கு நோம்புல ஒரு ஒரு நோம்புல ஒரு நோய் ஒன்று வந்துச்சு நோம்புல நோய் ஒன்று வந்து ஒரு நோம்பு கலாவாகிச்சு அவர் பெருநாளை கொண்டாடிட்டு விளங்கிச்சா பெருநாளை கொண்டாடிட்டு அடுத்த நாள் ஒரு பிரயாணத்துல போனாரு எனவே அவர் நினைச்சார் இன்னொரு நாள்ல நோம்பு பிடிப்போமே என்று இருந்தது மௌத்தா போயிட்டார் இந்த நேரத்துல அவருக்கு பாவம் இல்ல அவருக்கு எந்த பாவமும் இல்ல அவருக்காக வேண்டி யாரும் நோம்பு பிடிக்க தேவையும் இல்லை එක පුද්ගලයා කොට හැකියාව ලැබුණේ නැහැ උපවාසය රකින්න මේ අවස්ථාවක ඔහුට කලා නොකර ඔහු මරණයටපත් වුණත් ඔහුට කිසිම පවක් නැහැ රෙන්ඩාවතු සූරත් ඔර්තර් වන්නේ என்ன நடந்துச்சு அவருக்கு நல்ல இடம்பாடு இருந்து கலா செய்யிறதுக்கு இடம்பாடு நல்ல இருந்து கலா செய்யிறதுக்கு ஆனா கலா செய்யாம மௌத் ஆகிட்டார் ரெண்டா அவருடைய வலி அவருக்காக வேண்டி கலா செய்யணும் அவருடைய வலி அவருக்காக வேண்டி கலா செய்யணும்
வலி என்றா யாரு? நெருங்கிய குடும்பத்தார்கள், சொந்தக்காரர்கள், நெருங்கிய சொந்தக்காரர்கள் இவங்களுக்கு தான் வலி என்று சொல்லப்படும். எங்க புத்தலைய கூட ஹக்கியாவ திபெத்தி தொகு கலா நொக்கர மபாத்துனானம் மர்ணேட்ட பத்துனானம் ஒகு என்வென் ஒகுகே வலியிட்ட உபவாச ரத்தினக்க வாஜிப் நோவே சுன்னத்தே வாஜிப் நோவே சுன்னத்தே வலி கிழக்கே அன்னை கவுத எம்ம புத்தலையாகி மர்ணேட்ட பத்துன புத்தலையாகி ஞாசின் சமீப ஞாசின். எனவே வாஜிபில் அந்த குடும்பத்தார்களுக்கு அவங்களுக்கு நோம்பு பிடிக்கிறது சுன்னத்தாகிடும், நோம்பு பிடிக்கிறது சுன்னத்தாகிடும். அதே மாதிரிதான் ஹைல் நிபாஸ் உள்ள பெண்களுடைய விஷயமும் இதே மாதிரிதான். அவங்களுக்கும் கலா இருக்கும். சில பெண்கள் எங்களுக்கு தெரியும் வருஷ கணக்கு கலா செஞ்சு இல்லையா இருக்கு. பொதுவா பெண்களுக்கு ஹைல் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ரமலானுக்கு முன்னால ஆயிஷா ரஃபி அல்லாஹு செல்றாங்க எங்களுக்கு ஹைலின் காரணமாக நாங்க நோம்பு பிடிக்காட்டி நாங்க அடுத்த வருடம் ரமலான் வாரத்துக்கு முன்னால ஷாபான்ல எல்லாம் கலாவெல்லாம் முடிச்சிடுவோம், ஷாபான்ல எல்லாம் முடிச்சிடுவோம். என்ன காரணம் இல்லாம நாங்க பிட் போடுறது பாவம். அந்த நிலைமையில மவுத்தாங்க எவ்வளவு பெரிய பாவிகளாக மவுத்தாகும். அதிகமான பெண்கள் இந்த விஷயத்துல பொடுப்போக்காக இருக்கிறாங்க. பீரியட் வந்தா நோம்பும் பிடிக்கிறது இல்ல, ஒரு வருஷத்துக்குள்ள கலா செய்யறதும் இல்ல. துன்பம் என்ன? இது முதலாவது. இரண்டாவது வந்து அல் கபீருல் ஆஜிஸ் வல் மரீருல் லதி லா யுர்ஜா புரூஹு. ஒரு வயசாளி இருக்கிறாரு, அவர் வயசாளி, ஒரு 80 வயசு, அவருக்கு நோம்பு பிடிச்சு போல. எக்க வயசுக்க புத்திலுக்கு இன்னும் அவட்ட உபவாச ரகங்கத எச்சர துருவலாய். இன்னொருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, அந்த நோய்க்கு ஷிஃபா கிடைக்குமா என்றது டாக்டரே சொல்றாரு. உதாரணமா ஒரு கேன்சர் பேஷண்ட் டாக்டரே சொல்றார் இவருக்கு சரியான கஷ்டமான வயசு எவ்வளோ? ஒரு 20 வயசு இருக்கு, பொடியா இருக்கு. ஆனா கேன்சர் பேஷண்ட் இவருக்கு நோவை பிடிச்சு கொள்ளையில, நோவை பிடிச்சு கொள்ளையில, நோய்க்கு மருந்து செய்யணுமான்னு கேட்டா கேன்சருக்கு மருந்தும் இல்லைன்னு சொல்றாங்க. கேன்சர் பேஷண்ட் கிடைப்பாங்க எக்கோ எக்க வயசுக்கு புத்தலை கவுர்ந்து வசுவாய் யார்ட உபவாச இறக்க கண்டுமே நெத்தம் எக்க புத்தலைய கூட்ட அசனீப்பா கேள்வி அதிபனோ அவட்ட ஷிஃபாக்கா தங்குவதுக்குன்னு பலாபுரத்துவது யாருந்துமே. இந்த நேரத்துல அவங்களுக்கு நோம்பு பிடிச்சு கொள்ள இயலாட்டி ஒவ்வொரு நோம்புக்கு ஒரு முத்து அரிசி கொடுத்தா சரி, ஒவ்வொரு நோம்புக்கு ஒரு முத்து அரிசி கொடுத்தா சரி. அதாவது 558 கிராம், அதாவது 600 கிராம் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நோம்புக்கும் நோம்பு பிடிக்கிறது வாஜிப் இல்ல, அரிசி மட்டும் கொடுத்தா சரி. ஆரம்பத்திலும் அதே மாதிரிதான், ஒரு வருஷம் தாண்டிட்டா அதே மாதிரி என்ன, ஒரு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் கலாவும் செய்யணும் முத்தும் கொடுக்கணும், 2 வருஷம் தாண்டினா கலாவும் செய்யணும் 2 முத்து கொடுக்கணும் ஒவ்வொரு நோம்புக்கு, 3 வருஷம் தாண்டினா கலாவும் செய்யணும் ஒவ்வொரு நோம்புக்கு 3 முத்து கொடுக்கணும். பழமின் உதாரணம் பழமின் அப்படி விஸ்தரகர் முசாஃபிர் மதில் ஹை நிபாஸ் ஸ்திரீ ஓன் பிரமாதகரான அவருத்தகட வடா கலாவுக்கிறோனே எப்ப முத்தக ஹால் தின்னத்தோனே அவரு ஜெக பிரமாதகரான கிசிம காரணத்துவ ஹெம உபவாசிகனம முத்து ஜெகானே மே வகை அவருத்த வெடிவெண்ட முத்துகான முதுகான வெடிவேணும். மூணாவது الحامل والمرضع الحامل والمرضع கர்ப்பிணி பெண் அல்லது முர்திய பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண், கர்ப்பிணி பெண் அல்லது பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு ஒரு புள்ளத்தாச்சி ஹாமில் புள்ள கிடைக்கிறதுக்கு இப்போ ஒரு 7 மாசம் 8 மாசம் இருக்கும் வயிற்று சம்பந்தம் கொண்டிருக்கிறா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா, அல்லது புள்ள கிடைச்சிட்டு புள்ள கிடைச்சோடனே ரமலானும் வந்துட்டு பாலை கொடுத்து கொண்டிருக்கிறா, எக்கோ எக்க பிரசு எக்க எக்க கபினி மவா மாசத்தாய் தவ மாசத்துக்கு லமையாம்புவை தன் கண்டோனே மொண்டோனே கீழே தச்சுன்னே உபவாசம் ரகின் அமாறு நெத்தம் பொருந்தையா அத லமையாம்புனா அனித்தட ரமலான் ஸ்டார்ட் தன்யா போனது திருத்தி என்னத்தோனே உபவாசம் ரகின்னத்தோனே. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா புகஹாக்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க ரெண்டு சூரத் கொண்டோ இவக்கு என்ன சரி நடக்கும் என்ற பயத்துக்காக வேண்டி நோம்புடுறது ஜபினி மாவட்ட எம்பிசிடியா அதிவேகின பியட்ட
උපවාසයේ අතහරින එක එක විෂය දෙවෙනි එක ළමයට වඩා හරි වෙයිද කියන බියට උපවාසයේ අතහරින එක ඔන්ඩෝ எனக்கு என்ன சரி நடக்குமா இந்த பயத்துல நோம்புடுறது ரெண்டாவது புள்ளைக்கு என்ன சரி நடக்குமா இந்த பயத்துல நோம்புடுறது இந்த நேரத்துல யார பலா செய்யறாங்களோ தனக்கு பயம் தனக்கு என்ன சரி நடக்கும் என்ற பயத்துக்கு நோம்புட்டிருந்தா பலா மட்டும்தான் புள்ளைக்கு என்ன சரி நடக்கும் என்பதற்காக வேண்டி நோம்பிட்டு இருந்தா அந்த நேரத்துல பலாவும் செய்யணும் ஒரு பிதியா உன் கொடுக்கணும் பிதியா என்ன 600 கிராம் கிட்டத்தட்ட என்ன கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் எனவே இதுதான் பலாவுடைய நோம்புடைய சட்டங்களை பத்தி நாங்க பேசினோம் இப்ப முத்துடைய விஷயங்கள் பத்தி பேசி இப்ப ஒரு புதிய ஒரு சட்டம் என்ன இதும் பலாவுடைய நோன்பு தான் ஆனா இந்த பலாவுக்கு கஃபாராவும் வாஜிபாகும் கஃபாரா வாஜிபாக கூடிய சூரத்தை பாருங்க யார் நோம்பு புடிச்சு கொண்டிருந்து தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்றாங்களோ யார் நோம்பு புடிச்சு கொண்டு தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்றாங்களோ கௌருன் உபவாச ரககின தமாகி பாரியாவத்திற்கு சந்தர்கே எதென்னேது ஹபை மெதனத் விஷயம் துணக்கின் நோ மிதி திபென்னோனே நம்பர் எக இங்கம் அவர் மூணு விஷயங்களிலிருந்து நீங்கி இருக்கணும் ஒன்று முஜாமிய ஜாகிரன் லிசௌமிஹி நோம்பாளி என்று தெரிஞ்சி தெரிஞ்சி நல்ல ஞாபகத்துல இருந்து கொண்டே அவர் ஜிமா செஞ்சிட்டார் மனைவியோடு அணி செஞ்சிட்டார் இரண்டாவது ஆலிமன் பில் ஹுர்மா இது ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு செஞ்சார் மூணாவது அவர் வந்து பிரயாணத்துல இல்லாம இருக்கிறார் அதாவது நோம்புடுறதுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறார் பிரயாணத்தில் இருக்கிறாரண்டா நோம்புடுறதுக்கு அனுமதி இருக்குது எனவே பிரயாணத்துல இல்லாம இருக்கிறார் இந்த மூணு நிலைமைகள் இல்லாம ஒருத்தர் தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்ந்துட்டாரண்டா அதாவது தெரிஞ்சு தெரிஞ்சு ஒன்று சேர்ந்தாரு அல்லது ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு ஒன்று சேர்ந்தாரு முதலாவது நோம்பு என்று விளங்கி கொண்டு செஞ்சாரு இரண்டாவது ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு செஞ்சாரு மூணாவது பிரயாணத்திலும் இல்ல இந்த நேரத்துல ஒருத்தர் ஒன்று சேர்ந்துட்டாருண்டா அவர் கலா செய்யறதும் வாஜிப் அதே மாதிரி அவர் கஃபாரா கொடுக்கறதும் வாஜிப் இக்க புத்தலியக்கு தமாகே பாரியாவத்துக்கு சன்சார்கே எதுனானம் ஏ சந்தா விஷயம் துணப்பு எக்க கொந்தேசியக் வேணும் එක ඔහු උපවාසයේ යෙදී සිටින බව මතකව තිබියදී කළා දෙවැන්න මෙය හරාම් යනුවෙන් දැනගෙන කළා තුන්වැන්න ඔහු උපවාසය අතහැරීමට අනුමැතිය ලැබෙන තත්වයකින් මිදී සිටියා ඒ කියන්නේ සංචාරයේ නොයදී සිටියා සංචාරයේ යෙදුන කෙනෙක් නම් අනුමැතිය දින උපවාසය අතාරින්න එතනදී ඔහු ජිමා කළා සිටියා නම් බස් එකේ යනකොට නැත්නම් ට්‍රේන් එකේ යනකොට ෆ්ලයිට් එකේ යනකොට වයිෆ් එකේ කරේ වුණා. දැන්ද බෑ මේ වුණා කිමුකෝ. දැන් මෙතනදී මම කප්පාරා වාජිබ් වෙන්නේ නැහැ කලාව විතරයි වාජිබ්. කලාව විතරයි වාජිබ්. දැන් මේ විෂයන් තුනක් ඇති වුණා නම් කදා කරනවත් සමගම කප්පාරා දිය යුතුයි. ඉදු නඩන්නටෙන්දා என்ன நடக்கும் කලාවුන් செய்யணும் කප්පාරාවුන් செய்யணும். කප්පාරා එන්නා என்ன கஃபாரா யாருக்கு வாஜிபாகும் பெரிய சான்ஸ் என்னண்டா ஜிமா செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு கஃபாரா வாஜிபாகாது ஜிமா செஞ்சவருக்கு தான் கஃபாரா வாஜிப் வைஃப் தப்பி மாப்பிள்ள தப்பி வைஃபுக்கு மட்டும்தான் வைஃபுக்கு ஒண்ணுமே வாஜிப் தலா மட்டும்தான் வாஜிப் கஃபாரா வாஜிபா இல்ல மாப்பிள்ளைக்கு மட்டும் கஃபாரா வாஜிப் அப்ப கஃபாரா என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்ல வந்திருக்கிறது கஃபாராவுடைய விஷயத்துல முதலாவது அவர் வந்து இதுக்கு ரக்பத்தின் முஃமினத்தின் ஒரு முஃமினான ஒரு அடிமைய அவர் உரிமையிடும் எக்க முஃமின் பஹல் ஸ்திரியக்கோ பிரிமி கெனக்குவ நிதாஸ் கரையுது හරිද හැබැයි දැන් කාලේ මේක කරන්න බෑ ඇයි වහල්ුනේ ඉන්න කාලතල අඩිමේ ගලිල
இதை செய்யலாம்.